எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, SS ஸ்டீல், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம பால்கனி அப்புறம் படிக்கட்டில் வர்ற அந்த ரெயிலிங்கு இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கேட்டுக்கு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எந்த மாதிரியான குவாலிட்டி இருக்குது, அதாவது மட்டமான குவாலிட்டி போட்டு ரேட்டு வந்து கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து என்ன மாதிரியான குவாலிட்டியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் என்ன கிரேடு, அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும், பால்கனிக்கு எவ்வளோ, கேட்டு செய்கிறதுனா எவ்வளோ, அப்புறம் படிக்கட்டுக்கு ரெயிலிங் போடுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம போடக்கூடிய இரும்பில் நம்ம போட்டோம்னா பெயிண்ட் அடித்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மழை பெஞ்சால் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்த மாதிரி கிரேடில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். நமக்கு வந்து இப்போது நம்ம குவாலிட்டியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்துங்க. இப்போது புதுசாக வீடு கட்டுற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்டீலில் வந்து இந்த பால்கனியில் படிக்கட்டில் போடுறதுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குறிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த துருப்பிடிக்காது அப்படின்றதுக்காகவும், இன்னொரு காரணம் வந்து பார்க்குறதுக்கு லுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் நிறைய பேர் போடுறாங்க. இப்போது மெயினாக வந்து படிக்கட்டுக்கும் இந்த பால்கனிக்கும் போடுறது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கேட்டுக்கும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டால் நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் அவுட் சைடில் இருக்கக்கூடியது வந்து கேட்டாக தான் இருக்கும், அது வந்து அடிக்கடி பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டோம்னா அது வேறு லுக்காகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் துருப்பிடிக்காமலும் இருக்கும் அப்படின்றதுக்காக கேட்டில் போடுறாங்க. இப்போ நார்மல் இதில் எப்படி டிசைன்லாம் நிறையா வருதோ அதே மாதிரியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கேட்டில் செய்கிறதுக்கு நிறைய டிசைன்லாம் இருக்குது, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் வாங்குறாங்க. இப்போது கேட்டு அப்புறம் பால்கனியில் வர்ற அந்த ரெயிலிங்கு அப்புறம் கிளாஸோடு வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டில் வர்றது இதுக்கெல்லாமே தனித்தனி ரேட் இருக்குது. இது என்ன ரேட் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கிரேடில் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோடைய அந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன கிரேடில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய இருக்குது, ஆனால் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதே என்னென்ன கிரேடு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். பேசிக் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202, அதாவது 202 அந்த கிரேடில் இருக்கக்கூடியது, அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அது வந்து சீக்கிரமே துருப்பிடிச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இடங்களில் அதை யூஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது. அதனால் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தராங்க அப்படின்னா அது ரேட்டு கம்மியாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ரேட்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீலை யூஸ் பண்ணியும் போட்டு தரவும் வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது அடுத்த குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 304, இதுதான் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து நல்ல குவாலிட்டியானது அப்படின்னு சொல்லப்படுற அந்த குவாலிட்டி, அதை தான் வந்து எல்லாருமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த 304 அப்படின்ற குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம், மழை தண்ணியெலாம் பட்டாலும் நமக்கு துருப்பிடிச்சு போகாது. அடுத்ததாக இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 316 அப்படின்ற கிரேடில் இருக்கக்கூடியது, இது வந்து விலை வந்து ரொம்ப அதிகம், அதனால் யாருமே வீட்டில் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேயே இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது இந்த ஸ்டீல் வந்து தண்ணியிலேயே ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான இடங்கள் நீங்களே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 3 கிரேடு இருக்கு இல்லையா, இந்த 3 கிரேடில் நம்ம அதிகமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது 304 அப்படின்றது தான். இப்போது நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட போகிறீங்க அப்படின்னா அது குவாலிட்டியான 304 கிரேடு தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீலில் கண்டிப்பாக 304 அப்படின்ற கிரேடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த குவாலிட்டியில் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரேடை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்ன பிராண்டு, என்ன கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது அப்படின்றதும் அதில் கூடவே இருக்கும். இதுவே 202 கிரேடு ஸ்டீலை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எந்த இடத்துலையுமே அந்த 202 அப்படின்றத மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 304 ஸ்டீல் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து 304 கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் குவாலிட்டியான ஸ்டீல் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 304ல இந்த பால்கனி, ஸ்டேர் கேஸு அப்புறம் கேட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பொதுவாக ஸ்டேர் கேஸில் வர அந்த ரெயிலிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் அவங்க கணக்கு பண்ணுறதில்ல, அடி கணக்கில், எவ்வளோ நீட்டு எவ்வளோ அடி நீட்டு வருது அப்படின்றத பொறுத்து தான் அவங்க கணக்கு பண்ணுறாங்க. அதில் 1 அடிக்கு எவ்வளோ வாங்குறாங்க மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550, அதாவது இந்த குவாலிட்டியான 304 கிரேடில் யூஸ் பண்ணலாம்.
550 ஆரம்பிக்கிறது அப்படின்றது அந்த பேசிக் டிசைன். அந்த டிசைனை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மா அதுக்கு என்ன ரேட்டோ அதுக்கு மாறவும் வாய்ப்பு இருக்குது. பேசிக் டிசைன் வந்து 550 அவங்க பண்ணித்தராங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பால்கனியில் போனோம்னா 650 பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அடி கணக்கு தான், ஸ்கொயர் ஃபீட் கணக்கு கிடையாது. அப்போது 650 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடலில் பால்கனியில் பண்ணித்தருவாங்க டிசைனு. அதிலேயே கிளாஸ் வச்சது பண்ணணும் அப்படின்னா அது வந்து 1550 ஸ்டார்ட் ஆகுது. அதில் அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 12 mm திக்னஸ் இருக்கக்கூடிய கிளாஸை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கான ரேட்டும் கொஞ்சம் மாறும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேட், இப்போ கேட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் பண்ணுறாங்க. அதுலேயும் நிறைய டிசைன் இருக்குது, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு மாறும். பேசிக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாடல் இருக்கும். அதில் வந்து ரேட்டு எந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய ப்ரைஸ். சரி, இந்த ரேட்டுக்கு யார் பண்ணித்தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா எஸ்எஸ் ஸ்டீல் அப்படின்றவங்க பண்ணித்தராங்க. தமிழ்நாடு அப்புறம் பாண்டிச்சேரி இதில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணித்தராங்க, டெலிவரியும் பண்ணுறாங்க. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன். அவங்களுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க போடக்கூடிய அந்த எஸ்எஸ் ஸ்டீலுக்கு லைஃப் லாங் வாரண்டி கொடுக்குறாங்க. அது வந்து துருப்பிடிக்காது அப்படின்றதுக்காக. அப்படி ஒரு வேளை நீங்கள் துருப்பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பற்றினா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் விட கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பயத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்துங்க. நன்றி.